வணக்கம் தோழர்களே. தமிழ்நாட்டில் கடந்த ஒரு வாரமாக பரபரப்பாக பேசப்பட்ட விஷயம் அமைச்சரவை மாற்றம் குறித்த விஷயம். கட்சிக்குள்ள இருக்கிற பெருசுகளுக்கெல்லாம் எக்கச்சக்கமாக கடுப்பில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்கள போற்றணும், பாராட்டணும், அவங்களுக்கு போஸ்ட் அடிக்கணும், கும்பிட்டுக்கிட்டே கிடக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க போல இருக்கு. அதெல்லாம் இவர் செய்யலைன்றதுல கட்சிக்குள்ள இருக்கிற பெருசுங்களுக்கு கடுப்பாக இருந்திருக்கு. இப்படி பல வட்டம் போட்டு அடினு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க பிடிஆரை. ஆனால் பிடிஆர் அதை கண்டுக்கவே இல்லைங்க. அவருக்கு என்ன சரின்னு படுதோ அவர் செஞ்சுட்டே போனார். அதுதான் இங்கே எனக்கு பாராட்டக்கூடிய ஒரு இடமா நான் பார்க்குறேன். பிடிஆர் தியாகராஜன் பல நிதி நிறுவனங்களில் சிஇஓவாக வேலை பார்த்துருக்கிறார். ஸோ பொருளாதாரம் குறித்து தெரியும், பொருளாதார அரசியல் குறித்து அவருக்கு அறிவும் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் பேண்டமிக் பீரியடில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோடு சேர்ந்து அமெரிக்காவிலேருந்து மருந்து கொண்டு வருவதற்கான எல்லா வேலைகளையும் செஞ்சவர் யார்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள். ஸோ அவருக்குன்னு ஒரு முகமும் அவருக்குன்னு ஒரு அரசியலும் ஒரு தெளிவும் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். இது பலருக்கும் உறுதி இருக்கலாம். கடைசியில் இந்த புலனாய்வு புலி ஜவுக்கு ஜங்கர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பொருத்தி போட்டதுனால இன்றைக்கு போயிருச்சு அவர் பதவி அப்படின்னு இது நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் அப்படியெல்லாம் எதுவும் நடக்கிறதில்ல. ஏன் அப்படின்னா புலனாய்வு புலி போட்ட கொளுத்தி போட்ட அந்த வெட்டி ஒட்டப்பட்ட அந்த ஜிக்னா ஆடியோ இருக்கு இல்லையா, அந்த ஆடியோ அன்னைக்கே பலன் கொடுத்துருந்தா இன்னும் அவர் பதவியை விட்டே தூக்கியிருக்கணும். ஆனால் அப்படி எதுவும் நடக்கலை. அதனால் ரொம்பவே உட்காந்து அல்சாட்டியம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. இன்னொரு விஷயங்க, அரசியல் என்பது நேர்மை. இப்போ நாங்களாம் அப்படி தான் நினைக்கிறோம். காசுக்கு வந்து எதை வேணாலும் திம்பேன்றதுக்கு பேர் வந்து அரசியல் கிடையாது. காசுக்காக எதையும் செய்வேன்றதுக்கு பேரும் அரசியல் கிடையாது. மக்களுக்கு எதை செய்யணும், அதிகாரத்திற்கு எதிராக மக்களோட நிற்கணும், இதுதான் அரசியல். ஆனால் நான் காசு கொடுக்குற பக்கம்லாம் கூவேன்றவன்லாம் இன்றைக்கி அரசியல் பேசிகிட்டு இருக்கான் தமிழ்நாட்டில். அதுதான் நமக்கு இருக்கிற கடுப்பாக இருக்கிற இடமே. அப்படி இந்த பல புலனாய்வு புலிகள், அவங்களுக்கு கூட நிற்கிற டோலைங்க, இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு என்ன ஆட்டாடிக்கிட்டு இருந்தானுங்க. இதுலேயும் ஒரு 3 நாட்களாக இந்தந்த இலாக்கா இந்தந்த ஆட்களுக்கு அப்படின்னு அன்னைக்கே முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த கும்பல் சொல்லிகிட்டே இருந்தாங்க. 2 நாளைக்கு முன்னாடி துரைமுருகன் அவர்கள், ஏன்னா திமுகவினுடைய நீர்வளத்துறையினுடைய அமைச்சராக இருந்த துரைமுருகன் அவர்கள் நேராக போகிறாரு, ஆளுநரை சந்திக்கிறார். ஆளுநரை சந்தித்து அவர் வந்து ஒரு அமைச்சரை நீக்கவும் ஒரு அமைச்சரை புதிதாக எடுத்துக்கொள்வதற்கும் ஒரு நபரை புதிதாக எடுத்துக்கொள்வதற்கும் எங்களுக்கு பர்மிஷன் வேணும் அப்படின்னு ஆளுநர்கிட்ட போய் ஒப்புதல் வாங்கிட்டு வந்துட்டார். இப்போ ஆளுநர் வந்து பர்மிஷன் கொடுத்துட்டாரு. அப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்க, பிடிஆரை நீக்கிடுவாங்க, மற்றவங்களெல்லாம் வந்து இலாக்கா மாற்றுவாங்கன்னு ஆளுக்கு ஆள் ஒரு ஒரு இலாக்கா சொல்லிட்டு இருந்தாங்க. சில பத்திரிகைகள் பிடிஆருக்கு தகவல் தொழில்நுட்பத்துறை கொடுப்பாங்கன்றதையும் சேர்த்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்ததெல்லாம் சேர்த்து பார்க்குற போது நமக்கு இவங்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்கன்ற மட்டும் நமக்கு புரிஞ்சுது. கடைசியில் பார்த்தீங்கன்னா நிதித்துறையை தங்கம் தென்னரசு தோழருக்கு கொடுத்துருக்குறாங்க. அவர்கிட்ட இருந்த தொழில்துறையை பிடுங்கி தென் மாவட்டங்கள், அதாவது டெல்டா மாவட்டங்களில் இருக்கிற டிஆர் பாலு அவர்களினுடைய மகனாக இருக்கிற டிஆர் ராஜு அவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, ராஜா அவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி மனோ தங்கராஜ் அவர்களுக்கு பால்வளத்துறை கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே ஆவடி நாசர் பால்வளத்துறையினுடைய அமைச்சராக இருந்தார். ஆவடி நாசரை தூக்கிட்டாங்க, அமைச்சர் பொறுப்புலேருந்தே தூக்கிட்டாங்க. எதுக்குயா அப்படின்னா அவர் ஒரு சில இடங்களில் கல்லடதெல்லாம் எடுத்து எரிஞ்சிட்டு இருந்தார். சில இடங்களில் வந்து அதிகாரிகளை மிரட்டியதாக அவர் மேலே வந்து குற்றம் சாட்டப்பட்டது. அப்படி பார்த்தா நிறைய அமைச்சர்கள் அதிகாரிகளை மிரட்டினதெல்லாம் நமக்கு தெரியும். அது இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்க அப்படின்னா மகாராஷ்டிராவிலேருந்து பால் பொருள்லாம் கொள்முதல் செஞ்சாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் அவர் மேலே குற்றச்சாட்டுகளாக வைக்கப்பட்டது. எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒரு சிறுபான்மை சமூகத்திலேருந்து ஒருத்தரை நாம் இங்கே வந்து அமைச்சராக போட்டிருக்கிறோம் ஆவடி நாசர் அவர்களை, அதை கன்டினியூ பண்ணியிருக்கலாம், தவறுகளை சரி செய்வதற்கான வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் அப்படின்றதான் என்னுடைய ஒப்பீனியன். ஆனால் அந்த துறையில் மனோ தங்கராஜ் இருக்கிறாரு. அப்படி பார்த்தா மனோ தங்கராஜ் மேலேயும் உள்ளூர்காரங்க கடுப்பில் தான் இருக்கிறாங்க. ஆனால் அவருக்கு இந்த பால்வளத்துறையை கொடுத்துருக்குறாங்க. சரி ஓகே, அது அவங்க கட்சி விவகாரம். பிரச்சனை துறைக்குள்ளே வரும்போது தான் நம்ம தலையிட முடியும். இப்போ கடைசியில் நிதியமைச்சராக இருந்த தியாகராஜன் அவர்களுக்கு தொழில்நுட்பத்துறை கொடுத்துருக்குறாங்க, தகவல் தொழில்நுட்பத்துறை. இதை துறையை கொடுத்தோன்னே ஐயோ இவர் என்ன இப்படி டம்மி ஆகுறாங்கன்னெலாம் நிறைய பேர் நினைக்கக்கூடும். ஆனால் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, திறமையானவர்களும் ஆளுமையானவர்களும் எந்த துறையில் போட்டாலும் அந்த துறையில் தனக்கான ஒரு இடத்தை பிடிப்பார்கள் என்பதில் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. அப்படி பார்க்குற போது அண்ணன் சேகர் பாபு அவர்களுக்கு முத முதல்ல அறநிலைத்துறை கொடுத்த போது கூட நாங்கள் வீட்டில் பேசிட்டோம், என்னம்மா அண்ணனுக்கு இந்த துறையை கொடுத்துட்டாங்க, இந்த துறை என்னமா செய்வாங்க, இந்த துறையில் என்ன வேலை இருக்கு அப்படின்லாம் யோசிச்சோம். அப்புறம் அவர் அடிச்சு ஆடுறதை பார்த்தா தான் அறநிலையத்துறைக்குள்ள இவ்வளவு வேலைகள் இருக்கா, இவ்வளவு செய்ய முடியுமா, இவ்வளவு செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்லாம் நமக்கு தெரிஞ்சது. அதே போலதான் தகவல் தொழில்நுட்பத்துறை பற்றி நன்கு அறிந்திருக்கிற
அந்த துறை சார்ந்த நல்ல அறிவு இருக்கிற பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கு இந்த விஷயம் போனது அப்படின்றதே நான் பாசிட்டிவாக தான் பார்க்குறேன். தகவல் தொழில்நுட்பத்துறை தான் உலகம் முழுவதும் மிகப்பெரிய பொருளாதாரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு துறையாக இருக்கிறது. இந்தியா அதில் வளர்ந்து வந்துட்டு இருக்கு. அது குறிப்பாக தென் மாநிலங்கள் அதில் தகவல் தொழில்நுட்பத்துறையில் மிகப்பெரிய சாதனைகளை செய்வதற்கான தொடக்கப்படிகளிலிருந்து வளர்ந்துக்கிட்டு வர்றாங்க. ஸோ இவர மாதிரியான அறிவு சார்ந்தவர்கள் அந்த துறையில் இருப்பது என்பது ஒன்று பிக்கல் புடுங்கள் இல்லாமல் இருக்கலாங்க, பிடிஆருக்கு இருக்கிற ப்ரெஷர் குறையும் முதல்ல. ரெண்டாவது, கிடைச்சிருக்கிற இந்த துறையில் அடித்து ஆடக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்குது. அதனால் அவர் அடித்து ஆடுவார் நிச்சயமாக. இந்த தகவல் தொழில்நுட்பத்துறையில் இன்னும் பல க்ரைட்டீரியா உருவாக்குவார், பல பகுதிகளில் அதற்கான தகவல் தொழில்நுட்ப பூங்காக்களை உருவாக்குவார். ஏன்னா மதுரையிலெல்லாம் ரொம்ப பல பத்து வருஷங்களாக நாங்கள் யோசிச்சுட்ருக்கோம். மதுரை போன்ற வளர்ந்து வருகிற சின்ன கிராமம் சார்ந்த நகரங்களை எல்லாம் தூக்கி விடணும்னா இந்த தொழில்நுட்பத்துறை வளரணும். அப்போ இங்கே அது மாதிரி தொழில்நுட்ப பூங்காக்கள் ஏற்கனவே கலைஞர் பீரியட்லேயே ஆரம்பிக்கப்பட்டது. அதை செழுமைப்படுத்தி இவர் கொண்டு வந்து சேர்த்துட்டாரு அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற இளைஞர்களுக்கான வாய்ப்பை உருவாக்கும். நிறைய பேர் கேட்டாங்க, தங்கம் தென்னரசு நிதித்துறை அமைச்சராக போட்டாங்களே அவங்களுக்கு அவர் தெரியுமா அப்படின்னு. தங்கம் தென்னரசு இன்னைக்கு இல்லைங்க, கலைஞருடைய காலத்திலேயே அமைச்சரவையில் இருந்தவர், பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர். தங்கம் தென்னரசு அவர்களுக்கு திராவிட அரசியலும் புரியும், திராவிட மாடலும் புரியும், தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழலும் நன்கு தெரியும். அப்போ தங்கம் தென்னரசு தோழர் அவர்கள் இந்த நிதி சம்பந்தமான இந்த துறைக்கு தகுதியானவர்னா நிச்சயமாக தகுதியானவர் தான். அவர் ஏற்கனவே தொழில்துறையில் அவர் காலெடுத்து வச்ச பிறகு எக்கச்சக்கமான அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதற்கும் புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்குவதற்குமான பல வேலைகள் எல்லாம் செஞ்சுருக்காருன்றதை நம்ம கண்கூட பார்க்குறோம். அந்த மாதிரி இன்னைக்கு நிதித்துறைக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை செய்வதற்கு இன்னும் கூடுதலாக இப்போ பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சும்மா இல்லை, நிதித்துறையை அடித்து ஆடி இருக்கிறாரு. இந்திய அளவில் பேசுபொருளாக மாறிக்கிறார். அதை அப்படியே கொண்டு போய் நகர்த்தக்கூடிய வேலையையும் அதற்கு மேலும் பல முக்கியமான விஷயங்களை நிறைவேற்றவும் நிதி விஷயங்களை வலுப்படுத்துவதற்குமான வேலைகளை எல்லாம் இவர் செய்வார்னு நம்புகிறோம். மேலும் தங்கம் தென்னரசு தோழர் அவர்களை பற்றி நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கூடுதலாக அவரை பற்றி சொல்கிற தகவல், எல்லோரோடும் இணக்கமாக பயணிப்பவர், எல்லாரையும் அனுசரித்து போகிறவர், எல்லாரு கூடயும் நேர்மையாக நடக்கக்கூடியவர் அப்படின்னு அவரை குறித்து அவங்க கட்சிக்காரங்கள் சொல்கிறாங்க. அது ஒரு பாராட்டுக்குரிய விஷயமாகவும் இன்றைக்கு தேவையாகவும் தன்னுடைய துறையை வளர்த்து செல்வதற்கான ஒரு அடிப்படை விஷயமாக கூட நான் அதை பார்க்குறேன். அதுக்கான பாராட்டுக்கள் தோழர் தங்கம் தென்னரசு அவர்களுக்கு. இதில் கூடுதலாக தகவல் என்னென்னா, மூன்று முறை அவங்க இலாக்காக்கள் மாற்றப்பட்டிருக்கு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய அமைச்சரவை மூன்று முறை மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. இந்த முறை தான் மிகப்பெரிய விரிவான மாற்றத்தை செய்திருக்கிறார்கள். மாற்றம் செய்து கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்பை அமைச்சர்கள் மிகச்சரியாக பயன்படுத்திக்கணும். இங்கே டிஆர் பாலு அவர்களினுடைய மகன் இன்றைக்கு புதுசாக அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறாரு. அவங்க இணையர் வந்து செய்தியாளர் சந்திப்பில் கேட்டது, இது டெல்டா மாவட்டத்தில் கிடைத்த வெற்றி அப்படின்னாங்க. எனக்கு அப்படி தோணலை, டெல்டாவுக்கு அப்படி இப்படின்லாம் ஒரு ஆட்சி அதிகாரத்தை, ஒரு அரசியல் கட்சிக்குள்ள இருக்கிற நிர்வாக பிரிவினையை நம்ம அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். நிறைய பேர் சொல்லிகிட்டே இருந்தாங்க, டெல்டாவினுடைய பங்கேற்பே இல்லாத ஒரு அமைச்சரவையாக தமிழக அமைச்சரவை இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு ராஜா அவர்கள் கிடைச்சிருக்கிற இந்த வாய்ப்பு டெல்டா மக்களினுடைய குரலை சட்டமன்றத்தில் பதிவு செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக நான் பார்க்குறேன். ஆனால் கூடுதலாக இது ஒரு டெல்டாவிற்கு கிடைத்த வெற்றி அப்படின்ற பகட்டாளன விஷயங்களெல்லாம் விட்டுட்டு வேலையில் கண்காணிக்கணும், வேலையில் இறங்கி செய்யணும். ஏன்னா சும்மா இல்லை, தொழில்துறைன்றது மிகப்பெரிய வேலை. ஆனால் அமைச்சரவையில் எந்த விதமான அனுபவம் மற்றவராக இருக்கக்கூடிய ராஜா அவர்களுக்கு அது கொடுத்திருப்பது பலரையும் கேள்விக்குள்ளாக்கியிருக்குது. அதனால் அதை சும்மா சாதாரணமாக எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ கடுமையாக உழைக்கணும், கடுமையாக உழைச்சி அதை தெரிஞ்சுக்கணும், அந்த தொழில்துறையை மேலும் கொண்டு போய் சேர்ப்பதற்கான வேலைகளை ராஜா அவர்களும் செய்யணும் அப்படின்றதான் நாம் மக்கள் சார்பாக நின்று பேசுகிறது. ஸோ உலக அளவில் முதலீடுகளை ஏற்பது, புதிய தொழில் திட்டங்களை உருவாக்குவது, மக்களுக்கான வேலைகளை ஈடுபடுவதுன்னு எக்கச்சக்கமான வேலை இருக்கு. தமிழ்நாடு அரசு எப்போ பார்த்தாலும் எதிர்க்கட்சிகளும் மற்றவர்களும் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களுக்குள்ளெல்லாம் காது கொடுத்து கேட்டுக்கிட்டே இருக்காம அடிச்சு ஓடிட்டு இருக்கிற வேலையை பார்க்கும்போது தான் வருகிற தேர்தலை நம்ம ஷைன் பண்ண முடியும். ஸோ இவங்க சொல்றதுக்கெல்லாம் நம்ம உட்காந்து பதில் சொல்லிக்கிட்டு இவங்க சொல்றதுக்கான மாற்றத்தெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறத விட நேர்மையாக மக்களுக்கான அரசியல் எடுத்துகிட்டு போகிறதா, தீவிரமாக மக்கள் பணியை, சமூக நலப்பணிகளை, சமூக நீதி பணிகளை முன்னெடுக்க வேண்டும். இதுதான் நம்முடைய கோரிக்கையாக இருக்குது. அரசு வென்றெடுக்கும்.